நம்மளோட வாழ்க்கையில் நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறதுக்கும் மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அது என்ன விஷயம்னே தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பல மனிதர்களை பார்க்கலாம், அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்ககிட்ட இருக்கும், ஆனாலுமே ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதர் எப்படி அதுலேருந்து வெளியில் வந்தார் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்க போகிறோம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பணக்கார மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. அவர் பார்த்திங்கன்னா அவர் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவர்கிட்ட இருக்குது. பெரிய பங்களா இருக்குது, பெரிய கார் இருக்குது, அவரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய்கள் வந்து போட்டு வச்சுருக்காரு. அதுலேருந்து அவருக்கு எப்பவுமே வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவரோட வாழ்க்கையை நடத்துறதுக்கான எல்லா விஷயங்களுமே இருக்குது, ஆனாலுமே அவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். எப்போவுமே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சமயம் என்னாச்சுன்னா இவர் வந்து அவருடைய பங்களாவில் ஒரு சின்ன கார்டன் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. அந்த தோட்டத்தில் என்னென்ன செடிகள்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு. அந்த லிஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா நிறைய வகையான பூச்செடிகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாரு. அந்த பூச்செடிகள் எல்லாமே முள்ளே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்காரு. அந்த செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த செடிகள், வெளியூர்லேருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அவருடைய கார்டனில் எல்லா இடத்துலையுமே வச்சுட்டார். இப்போது நாளடைவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் எல்லாமே வளர ஆரம்பிக்குது. அது வளர வளர பார்த்திங்கன்னா அந்த செடிகள் கூடயே சேர்ந்து காட்டு செடிகளுமே கூட வளர ஆரம்பிக்குது. நம்ம காட்டில் வந்து இந்த கத்தாழை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த முள் செடிகளுமே கூட சேர்ந்து வளருது. ஆனால் அந்த செடிகள் பார்த்திங்கன்னா முள் இருக்குது, ஆனாலுமே அந்த செடிகள் இருந்துமே நம்மளுக்கு அழகான பூக்கள் எல்லாமே பூக்குது. இவருக்கு அந்த விஷயம் பிடிக்கல, ஏன்னா அவருடைய தோட்டத்தில் முள்ளே இல்லாத செடிகள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். ஆனால் இப்போது அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த முள் இருக்கிற பூச்செடிகள் எல்லாமே நிறையா வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாலு வேலையாட்களை கூப்பிட்டு அந்த முள் இருக்கிற செடிகள் எல்லாமே அப்புறப்படுத்த சொல்கிறாரு. அவங்களுமே எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் போட்டுறாங்க. மறுபடியும் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த முள் இருக்கிற பூச்செடிகள் எல்லாமே அங்கங்கே திரும்ப வளர ஆரம்பிக்குது. இது என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கு வந்து அந்த முள் இருக்கிற செடிகளை பார்த்தாவே இவருக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. அப்புறம் இவருக்கு ஒரு யோசனை வருது, பேசாமல் இந்த மருந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்து மேலேயும் தெளித்து விட்டுடலாம், தெளித்து விட்டோம்னா அந்த முள் இருக்கிற செடியெல்லாம் செத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே மருந்து கடை வச்சுருக்கிறவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி என்னுடைய தோட்டத்தில் நான் பூச்செடிகள்லாம் வச்சுருக்கேன், அந்த பூச்செடிகளோடு சேர்த்து இந்த காட்டு பூச்செடிகளையுமே நிறையா வளருது, அதில் பார்த்திங்கன்னா நிறையா முள்ளெல்லாம் இருக்குது, இது எனக்கு தேவையில்லாத செடிகளை எல்லாமே அதெல்லாம் அழிக்கிற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மருந்து கடைக்காரருமே, ஐயா நான் மருந்து கொடுக்குறேன், ஆனால் என்னென்னா இந்த செடிகள் வந்து அந்த காட்டு பூச்செடிகள் மட்டும் அழிக்காது, மற்ற நீங்கள் ஆசைப்பட்டு வச்சுருக்கீங்கள அந்த செடிகளுமே சேர்த்து அழிச்சிரும், அதனால் நீங்கள் பயன்படுத்துகிறதா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் மருந்து எடுத்து இவர்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இவரும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, இது என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாமா வேணாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பல இடங்கள்லேருந்து அந்த பூச்செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. இப்போ இந்த காட்டு செடிகள் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை அழிக்கிறதுக்காக இந்த செடிகளும் சேர்த்து அழிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. அப்போது அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சென் துறவி ஒருத்தர் வராரு. அது கேள்விப்பட்ட உடனே அந்த பணக்கார மனிதர் வந்து அவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. உடனே சென் துறவியுமே, சரி பாப்பா அவனோட வீட்டுக்கே நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கூட வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டம் ஃபுல்லாக நிறைய பூச்செடிகள் இருக்குது, விதவிதமான பூச்செடிகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தோடையும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு பூச்செடிகளுமே அங்கங்கே வளர்ந்துருக்கு. இந்த செடிகள் இருந்துமே ரொம்ப அழகான பூக்கள் எல்லாமே பூத்துருக்கு. ஒரே வித்தியாசம் என்னென்னா மற்ற செடிகளில் வந்து முட்கள் கிடையாது, இந்த காட்டு பூச்செடிகளில் வந்து முட்கள் இருக்குது, அது மட்டும்தான் வித்தியாசம். இப்போ உடனே அந்த ஜென்குரு வந்து அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இந்த காட்டுப்பூச்செடிகள் வந்து இந்த விதைகள் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ பரவி கிடக்கு போல், நீ எத்தனை முறை இதை அப்புறப்படுத்தினாலுமே மறுபடியும் அந்த விதைகள் மூலமாக அது முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீ தேவையில்லாமல் மருந்தடிச்சுன்னா இப்போ நீ ரொம்ப காலமாக பராமரிச்சுட்டு வர இந்த செடிகளுமே செத்து போயிடும், மறுபடியும் நீ எல்லா செடிகளையும் வைக்கணும். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பண்ணாலுமே அந்த காட்டுப்பூச்செடிகள் திரும்ப வராது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமே கிடையாது. அதனால் நீ ஒன்று மட்டும் பண்ணு, என்னென்னா இப்போது உன்னுடைய கார்டனில் இந்த செடிகளுமே ஒரு அங்கமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் மனசை வந்து தேத்திக்க,
ஏன்னா நீ வந்து பூச்செடிகள் இருக்கிற கார்டன் அமைக்கணும்னு ஆசைப்பட்ட. இப்போ அதே மாதிரி எல்லாமே பூச்செடிகளில் தான் இருக்குது. என்ன, ஒரு சில செடிகளில் கொஞ்சம் கொஞ்சம் முட்கள் இருக்குது, அவ்வளோ தானே வித்தியாசம், அதுவும் பூக்கள் தானே. அதனால் உன்னுடைய தோட்டத்தில் இந்த காட்டுப்பூச்செடிகளுமே ஒரு அங்கமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ மனசை மாற்றிக்க, அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உடனே இந்த மனிதருமே யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம்ல, நாம் வந்து பூச்செடிகள் தான் வைக்கணும்னு நினச்சோம். சரி, இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு ஒரு சில பூச்செடிகள்லாம் கொடுத்துருக்கு, அதுலேருந்து அழகான பூக்கள்லாம் வருது, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவர் அந்த காட்டுப்பூச்செடிகளை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. எப்பவும் போல் எல்லா செடிகளுக்குமே தண்ணி பாய்ச்சறாரு, எல்லா செடிகளுமே ரொம்ப அழகாக வந்து பூக்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த ஜென் துறை வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ஜென் துறை வந்து போனதுக்கப்புறமா இவருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவருடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாக நினச்சி அதுலேருந்து வாழ பழகிட்டார். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது கிடையாது, போகிற போக்கில் அதுவும் நம்முடைய வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக வருத்தப்படுறதெல்லாம் கிடையாது, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டார். இந்த கதையில் வர்றது போல தாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா பல பேர் எவ்வளோ தான் வாழ்கிறதுக்கு எவ்வளோ தான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துட்டால் அதை நினச்சி திரும்ப திரும்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்போம். அப்படி தேடுறதுலே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பெரும் பகுதி நம்ம அழிச்சிடுறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளால் தீர்க்க முடியல அப்படின்னா பேசாமல் அந்த பிரச்சனைகளை அப்படியே விட்டுறது ரொம்ப நல்லது. அதுவுமே நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாக நினச்சி அது கூட வாழ பழகிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சி மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தால் நம்ம உண்மையான மகிழ்ச்சியை வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் போயிடுவோம். உண்மையான மகிழ்ச்சியோட சுவையை நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். வாழ்க்கையில் நமக்கு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யணும். அந்த கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள். பல பிரச்சனைகள் வந்து ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அந்த மாதிரி சமயத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த பிரச்சனையை அதோடு விட்டுட்டு அதோட வாழ பழகிங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது, உங்கள் மனசை தேத்திங்க. அப்படி நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண பழகிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை நீங்கள் அசால்ட்டாக சால்வ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை அப்படியே ஓரமாக தள்ளி விட்டுட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் மேற்கொண்டுக்கிட்டே இருக்கலாம். இதனால் நீங்கள் என்னென்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே உங்கள் மகிழ்ச்சி வந்து கெடாது. எப்பவும் போல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக அழகாக போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.